விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2ஆம் தேதி இரவு ஒடிசா மாநிலம் பாலசோர் பகுதியில் 2 பயணிகள் ரயில் உட்பட 3 ரயில்கள் கொடூர விபத்துக்குள்ளானது. இந்த 2 பயணிகள் ரயிலிலும் கிட்டத்தட்ட 3000 பயணிகள் பயணித்துள்ளனர். விபத்து காரணமாக 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ரயிலில் பயணித்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். ரயில் விபத்து குறித்து அந்த ரயிலில் பயணித்த பயணிகளுடன் பேசலாம். நீங்க எந்த கோச்சில இருந்தீங்க? நான் B7ல இருந்தேங்க. இப்போ பஸ்ல எலியும் நம்ம ஆக்சிடென்ட் ஆன உடனே அன்கான்சியஸா போயிருவோம், நமக்கு மனசு என்னன்னு தெரியாது. ஆனா இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ நடக்க போகுதுன்னு கான்சியஸ்ல இருக்கும் எல்லாம், விழிப்புணர்வு அந்த ஒரு மனசு படபடப்பு எல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டு உள்ளே கத்தி பக்கத்துல குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழுதாங்க. ஏசி டப்பாவில் கடவுள் முடிஞ்சது. B6 வரலையும் அது டேமேஜ். B7 நான் வந்த கோச்சு நல்லா சேஃபாக அப்படியே நின்றுச்சு, பட்டரியை விட்டு கூட இறங்கல, பட்டரியிலையும் நின்றுச்சு. அதுக்காக நான் நல்லா இருந்த விஷயத்தை அதுக்கப்புறம் இறங்கி நான் எங்கள் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணேன். என்டிஆர்எஃப் டீமில் சுபேதார் மேஜருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணேன். சுபேதார் மேஜர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உடனே ஒரு படபடப்பு, ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நான் பாட்டு கீழே இறங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கேன். இவங்களை ஏன் டப்பாவில் உள்ளவங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே முதல்ல ஃபோன் பண்ணது எங்கள் டீமுக்கு, எஸ்எம்க்கு தான் ஃபோன் பண்ணேன், சுபேதார் மேஜருக்கு. ஏன்னா அவர் தான் டீம் அடுத்தபடி அலர்ட் பண்ணும், இங்கேருந்து காப்பாற்றுறது. ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு, இதுலேருந்து மீள்றதுக்கு தான், ரெக்கவரி பண்ண தானே பார்க்கணும். ரெக்கவரி பண்ணுறதுக்காக எங்கள் டீம் எஸ்எம்க்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ்எம் வந்து பக்கத்தில் உள்ள டீம், அந்த ஒடிசாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு என்டிஆர்எஃப் இருக்குது, ஒடிசாவில் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள என்டிஆர்எஃப்க்கு தகவல் சொல்லி அங்கேருந்து வந்துட்டாங்க. உடனே என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கு? ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். என்ன நடந்தது அந்த ஒரு செகண்டுக்கு, அந்த நொடி என்ன நடந்தது தெரியல. பெட்டிலாம் உடஞ்சி சுக்குள்னூரா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வண்டி நின்று வண்டிதான் நானே அதே இதில் இருந்தோம் மாட்டிக்கணும். அப்புறம் கால கையெல்லாம் வெளியே எடுத்து விட்டு வந்து பார்த்தா எங்கள் பின்னாடி கை போச்சு, கிழிஞ்சிருச்சு ஃபுல்லா. அது வழியாக இது குடிச்சு கீழே பார்த்தா ஒரு 2-3 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. அம்மா என் கூட இருந்த ஒரு அவரும் வெளியே வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்தோம். முடியல, ஆனால் ரொம்ப கஷ்டம், தப்பிச்சது பெரிய விஷயம். என்ன நடந்தது? ஒரு 6:55, 6:57 ஏழு மணிக்குள்ள திடீர்னு வண்டி அடிச்சு இது வருது. நாங்கள் S1ல இருந்தது, அப்புறம் அப்சைடா இந்த கம்பார்ட்மெண்டே உண்டு போகுது, அதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியல. ஜஸ்ட் அந்த ட்ராக் விட்டு இறங்கினா எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த ட்ராக் வந்து கீழே விளைஞ்சு நல்லா தெரியுது, அது வரைக்கும் அது ஆப்போசிட் வண்டி இடிச்சோடனே வண்டி ரிவர்ஸில் கண்ணா பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. மோர் தென் 100 மீட்டருக்கு மேலே போய் தான் வண்டி கவுந்து நின்றுச்சு. எங்களுக்கு காட் கிரேஸ் ஃபயர் ஆகலை, ஃபயர் ஆகிருந்தால் ஒரு ஆள் தப்பிச்சிருக்க முடியாது. இந்த ஃபயர் இல்லாதனால நாங்கள்லாம் தப்பிச்சோம், ஃபயர் ஆகிருந்தால் டோட்டல் லாஸ், யாரும் தப்பிச்சிருக்க முடியாது. ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸில். நைட்டு வந்து ஒரு 7 to 7:30 டைம். அந்த டைமில் ஃபுல்லாக ட்ரெயின் இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி போயதுக்கப்புறம் டர்ன் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிட்டு அந்த டைமில் தான் தெரியும், ஐயோ நான் அந்த 1 நிமிஷத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ நம்மவும் ஒன்றும் இங்கே அடிபட்டு போயிடும், ஒன்றும் வெளியில் இறங்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஏதோ குழந்தை இருந்து குழந்தை எடுத்து நான் முன்னாடி குழந்தைய கொண்டு வெளி வச்சு அதுக்கப்புறம் தான் லெகேஜில் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் வெளி பார்ப்பேன், ஃபுல்லு ட்ரெயின் முன்னாடி எல்லாம் ஸ்க்ரோலிங் பண்ணி போகி எல்லாம் போயிட்டு பின்னாடியும் ப்ரோகி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப கேஷுவாலிட்டி ஆகிட்டு ரெஸ்கியூ டீம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்கள எல்லாம் எடுத்து ஸ்ட்ரெச்சர் லேட்டி கொண்டு போயிட்டேன். என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்குது, மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? இதிலே வந்து அதாவது அது இங்கே வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லே 2 அமைச்சர்கள், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்கள், ஹெல்த் மினிஸ்டர் அவரோட தலைமையிலே இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 6 ஸ்பெஷல் டீம்ஸ் ஆஃப் மல்டிபிள் டாக்டர்ஸ் இங்கே ஏற்கனவே வந்து காலையில் நைட் 2 o'clock வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பிறகு வந்து இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட ஹை அண்ட் ஆம்புலன்சஸ் கூட இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேருந்து வரக்கூடிய டோட்டல் பர்சன் 293 பர்சன்ஸ் ட்ரெயினில் வந்தாங்க.
அங்கங்கே இறங்கிட்டு இங்கே ஒரு கிட்டத்தட்ட 137 பேர் வந்து இறங்குறாங்க. அதுலேருந்து 8 பேருக்கு வந்து லேசா அல்லது காயம் இருந்து ரொம்ப பெரிய காயம் இல்லை, பட் கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருந்தன. அவங்களுக்கு உடனே அங்கே முதல் பரிசோதனை செய்த பிறகு வி ஹவ் சென்ட் தெம் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். அநேகமாக வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு அவங்களுக்கும் தன்னுடைய ஊருக்கு கூட அனுப்புகிறோம். ஒரு ராணிப்பேட் போகக்கூடிய வந்து வருவாய்த்துறை மூலமாக அங்கேருந்தும் தே வில் சென்ட் தெம் டு ராணிப்பேட். இது தவிர மீதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ மற்றும் மீதிரி பெட்ஸ் கூட ரெடியாக இருக்குது. ஃபியூச்சரில் இதே மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது வந்தால் உடனே அவங்களுக்கும் மருத்துவ உதவி ஏற்பாடு செய்யப்படும். ட்ரெயினில் மொத்தமாக எத்தனை பேர் வந்தாங்க சார், எவ்வளோ பேரை நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம் சார்? ஆக்சுவலாக ஆஸ் பர் ரயில்வே அத்தாரிட்டிஸோட நம்பர்ஸ் வந்து 290 பேர் சார். அதில் 86 பேர் ரிசர்வ் கோச்சில் வந்ததாகவும் வர்றதாகவும், 204 பேர் அன் ரிசர்வ் கோச்சில் வர்றதாகவும் தகவல் சொன்னாங்க. பட் அவங்க வந்து சேர்ந்தது ஒரு 130 பேர், 150 பேர் தான் வந்திருக்கிறாங்க. காரணம் வந்து அங்கங்கே இறங்கிட்டதாக சொல்கிறாங்க சார். பட் இன்னும் ஃபிகர் வந்து ஃபைனல் பண்ணல, இன்னும் ஒரு 1/2 hour ஃபைனல் பண்ணிடுவோம் சார். வந்தவங்கள எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார், அண்ட் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு எதாவது ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்? சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஃபாஸ்ட்ராக் ஃப்ரீயாக ஃபாஸ்ட்ராக் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கூட எம்டிசி பஸ்ஸு 7 பஸ் வச்சுருக்குறோம். இதில் வந்து யார் யார் எங்கே போகணுமோ அவங்கள ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்கள அங்கங்கே கொண்டு போய் இறக்கி விடுறோம் சார். சில பேர் எக்மோர் போனாங்க, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு சின்ன கேன்சர் பேஷண்ட்னு சொல்லி அவங்களுக்கு ராணிப்பேட்டையில் கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். இது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் கலெக்டர் எல்லாரோட முன்னிலையும் இப்போ நடந்துகிட்ருக்கோம் சார். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும்? ஒரு 15 ஒரு 20 பேர் போயிருக்காங்க. இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெடிக்கல் டீம் பார்க்குறாங்க சார்.